இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதே காலம் இதே நேரத்துல போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கீங்க. அந்த பாவத்தோட பிரதிபலனை தான் இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அவதாரம் கடவுள். கோட் படம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பத்தின டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ ஆன்லைன்ல வாண்டடா வந்து ஒருத்தர் வண்டியில ஏறி இருக்காரு. அவர் யாரு, அவர் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு, அது பத்தின நிகழ்வு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னோட கொலீக் ஒருத்தர் ரொம்ப நாளாக அவரோட டெஸ்க்டாப் வால்பேப்பராக டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய ஃபோட்டோ வச்சிருந்தாரு. சில நாட்கள் மட்டும் இல்லை, அவர் ரொம்ப வருஷமாகவே அந்த வால்பேப்பரை வச்சிருந்தாரு. ஸோ அது சம்மந்தமாக அவர்கிட்ட போயிட்டு ஒரு நாள் கேட்குறப்போ அவர் தந்த பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்ன வயசில் இவர் படித்த ஸ்கூல்ல இருந்து இவரை ஒரு எக்ஸிபிஷன் கூட்டு போயிருக்காங்க. அங்கே அப்துல் கலாம் சார் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அந்த விஷயம் இவர் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சதாக இவர் சொன்னார் என்கிட்ட. அதிலிருந்து எதை பார்த்தாலும் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தனக்குள்ளே உருவானதாக அவர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்ன அந்த ஃப்ரெண்டு வந்து அப்துல் கலாம் சாரோட எந்த விதத்துலேயும் துறை சம்மந்தமானவர் இல்லை, அவர் வந்து எடிட்டராக இருக்கார். இருந்தாலும் பொருளாதார அளவில் பின்தங்கி இருந்த அவருக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்த அந்த அப்துல் கலாம் சாரோட ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கு. ஒரு குழந்தை பிறந்து ஒரு 4-5 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுடைய குடும்பத்துடைய அரவணைப்பிலே இருந்து அதுக்கப்புறமா பள்ளின்ற ஒரு பொது பகுதிக்குள்ளே நுழையுது. ஸோ அங்கே அவங்க பலதரப்பட்ட குழந்தைகளோட பழகி பாடங்களை கற்றுக்கிட்டு இந்த உலகத்தை புது விதமாக அணுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பள்ளிகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்புலங்கள்லேருந்து வந்திருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரே வகுப்பறை, ஒரே யூனிஃபார்ம், ஒரே பாடத்திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கான சிம்பல் தான். இந்த சூழ்நிலைகள்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு நல்ல அறிவை புகட்டி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குறதுக்கான காரணிகளாக இருக்குது. ஆனால் சமீபமாக கேள்விப்படுற நியூஸ்ல இருந்து ஆசிரியர்களோட மனநிலமையும் மாணவர்களுடைய மனநிலமையும் பள்ளிகள் மட்டும் இல்லாமல் கல்லூரிகளும் வேற ஒரு ஏதோ ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதாப்புல ஒரு விஷயம் தோணுது. முக்கியமாக பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் நடக்கிற விழாக்கள், அந்த விழாக்களுக்கு அழைக்கப்படுற சீஃப் கெஸ்ட், அவங்க பேசுகிற விஷயங்கள், அந்த பேசுகிற விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில் என்னவா போகுது அப்படிங்கிறத நினைக்கிறப்போ கொஞ்சம் யோசிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. சில பள்ளி கல்லூரிகள் தங்களுடைய பேர் வெளியே தெரியணுங்கிறதுக்காண்டி ஆன்லைனில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற, ஃபேமஸாக இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு அவங்களுடைய பள்ளி கல்லூரி விழாக்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. அவங்க அங்கே பேசுறது, மாணவர்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு கல்ச்சர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து வருது. அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்க பேசுகிற பேச்சு மாணவர்கள் மத்தியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற ஒரு புரிதல் இன்னும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் கல்வி அலுவலர்கள் மத்தியிலையும் இன்னும் வரலையோன்ற மாதிரி ஒரு கவலை இருக்குது. சென்னை அசோக் நகரில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுன்ற ஒருத்தரை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் அவர்கள் கூப்பிடுறாங்க. அந்த நிகழ்வில் அங்கேருந்து தமிழாசிரியருக்கும் இவருக்கும் இடையில ஒரு கருத்து முரண்பாடு ரீதியாக ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் தான் இந்த 2 நாளாக பேசுபடு பொருளாக மாறி இருக்கு. பார்வை மாற்றுத்திறனாளியான அந்த தமிழாசிரியர் அவர் பேசுகிற கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து வைக்கிறாரு. ஆனால் அவர் பேசுகிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்காம அவர் அதிகாரம் செய்யும் வகையில் இவர் பேசின அந்த வீடியோ தான் இப்போ வைரலாக இருக்கு. எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்படி அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, அப்படி படைக்கல. ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் உங்களுடைய பெயர் என்ன? சார், இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எ க்வெஸ்சன், ஐ வில் ஆஸ்க் எ க்வெஸ்சன், யூ ஷுட் ஆன்சர் மீ. சார், உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார், தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார், தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார், தப்புன்னா நீங்க எனக்கு எதுக்கு என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும் சார்? ஒரு நிமிஷம், லெட் மீ டீல் திஸ். ஐ எம் நாட் ஆங்கிரி, ஐ எம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி. சி, ஐ எம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங். என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன?
முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான், எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி? வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க? புருஷன் சொல்லிக் கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லிக் கொடுக்க முடியுமா? யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த நிகழ்வு அனைத்தையுமே அவரே வந்து ஒரு வீடியோ பதிவாக அவரோட பேஜில் போட்டிருக்காரு. அது போக இந்த வீடியோவை ஒரு பக்காவான எடிட்டபிள் வீடியோவாக தான் போட்டிருக்காரு. ஏன்னா இவர் பேசுகிறப்ப வாய்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரியும், அவர் பேசுகிற நிறைய விஷயங்கள் கட்டான மாதிரியும், அது போக இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நோக்கி ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாரு, அதுக்கேற்றாப்புல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகி கத்துற மாதிரியான ஆடியோலாம் இவரே செட் பண்ண மாதிரி இருக்குது. என் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறேன், வேற எதை பற்றி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காமல் என்ன போதி? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதுதானே பேசிட்டு இருக்கேன். தினம் கோயில்ல ஆயிரக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்கள் சக்தியா மாறி கோயில் கலசத்தை போய் சேரும். பல கோடி முறை பரவி பரவி அந்த சக்தி சக்தி பீடமாக மாறும்பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். Am I right or wrong? ஆல்ரெடி இவர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதால இந்த வீடியோ எப்படி போட்டால் வைரல் ஆகும், அவருக்கு ஃபேவராக மாறுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த வீடியோவை போட்ட மாதிரி தான் தெரியுது. இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ ஷுட் தேங்க் மீ. நீங்கள் எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? கல்வி அளவில் தமிழ்நாடு இவ்வளோ முன்னேறிக்கிறதுக்கான காரணமாக நிறைய போராட்ட வரலாறுகளோ அடுத்தடுத்து வந்திருந்தா கூட நிறைய அரசாங்கங்கள் செஞ்ச சமூக நல திட்டங்கள் முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்குது. எல்லா அரசுகளுமே ஒரு குழந்தைக்கு குறைந்தபட்ச கல்விங்கிறது கிடைக்கிறதுக்கான எல்லா அரசு திட்டங்களையும் செஞ்சாங்க. அதோட விளைவு என்னென்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் டிகிரி படித்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. முக்கியமாக அரசு பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்கள் படிப்பதனால அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், பஸ் பாஸ், சைக்கிள், சாப்பாடு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அரசு செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்புலத்திலிருந்து இருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்கான காரணமாக தான் அரசுகள் இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அது போக சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக சமூகத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்கான ஒரு ஆளுமையுள்ள ஒரு பர்சனாக ஒரு மாணவன் உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய குறிக்கோளும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்கள் மாணவர்களை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், அது போக பல்வேறு துறைகளில் இருக்கிற நாலேஜை அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கான ஒரு செமினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ சமீப காலமாக நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு நிறைய விழாக்களில் கலந்துக்க வைக்கிறாங்க. அவங்க நிறைய விழாக்களில் ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த ஸ்கூல் காலேஜஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தங்களுக்கான ஒரு ப்ரமோஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அந்த மேடைகளில் பேசுகிறாங்க. முக்கியமாக இந்த மாதிரியான செலிப்ரிட்டிஸை காலேஜஸ் ஸ்கூலோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவாக இருக்குன்னா ஜென்சி ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய கதைகளை, அதாவது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சுகளை கேட்கக்கூடிய பொறுமை இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டடாக முன்னேறினவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஷார்ட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தால் அவங்கள ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு ஆளாகவும் அவங்க பண்ண செயல்களை ரொம்ப சூப்பரான செயல்களாகவும் பார்க்கக்கூடிய ஒரு மண்டலமேங்கிறது இப்போ உள்ள அந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறதப்பில் தெரியுது. இந்த ஜென்ரேஷனோட எப்போவுமே கனெக்டடாக இருக்கிற சோஷியல் மீடியாவை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னும் அதில் வர கருத்துக்களை எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும்னும் அவங்களுக்கு ஒரு முறையான கல்வி கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சொல்லித்தரப்பட வேண்டும். ஸோ முக்கியமாக அந்த டெக்னாலஜிலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கிறதும் அதன் மூலிமா நம்ம எவ்வளோ நிறைய கற்றுக்கலாங்கிறதையும் நம்மளை இன்னும் எவ்வளோத்துக்கு ஒரு கிரியேட்டராக ஒரு கிரியேட்டிவிட்டியுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு டூலாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் ஆசிரியர்கள் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களை பயிற்றுவிக்கணும். முக்கியமாக எந்த அனாலிசிஸும் இல்லாமல் ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றதன் மூலிமா என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா ஆல்ரெடி நம்ம மாணவர்கள் குடும்ப அமைப்புகளில் இருந்தும் சொசைட்டியில் இருந்தும் நிறைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் சேர்த்துட்டு தான் ஸ்கூலுக்குள்ளே வர்றாங்க. மத ரீதியான ஜாதிய ரீதியான வேறுபாடுகள் எல்லாம்
ஸ்கூலுக்கு வெளியவே அவங்க குடும்ப அமைப்பும் சமூகமும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருது. அது போக அவங்க ஸ்கூலில் இருக்கிற மற்ற நேரங்களில் அந்த மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியான, லிட்ரேச்சர் ரீதியான, ஆர்ட் ரீதியான நிறைய விஷயங்களை அவங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லிக் கொடுத்து இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது. நிறைய சமயங்களில் பள்ளி கல்லூரிகளை தாண்டி நிறைய பேரை இன்வைட் பண்ணி ஒர்க்ஷாப்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்களையும் ஆசிரியர்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. வர்றவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், அவங்க வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் இருக்குங்கிறத மட்டும் பற்றி பார்க்காம, முக்கியமாக அங்கே பேச வர்றவங்களுடைய கருத்து, அந்த கருத்து மாணவர்கள் மத்தியில் எப்படி போய் சேரப்போகுது, அந்த கருத்து என்னவா அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவு ஆசிரியர்கள் மத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும்.